Gen Studios Perumai Udan Varangum, Thirukumaran Entertainment, CV Kumar Tayaripul, Mano Kartike, Yakatal, Arimoganaigan, Satish Kumar, Madurmurnalani Ravi Nadikum, Django, November Patan Bodhamudal. Touring Takis Nairgulukku Vanakkam, Naan Ungal Arjun Manikandan and Aishwarya Rakupathi. Welcome to the show, Viral Cinema. Aishwarya, Kaathu Vaakkula Rendu Kaadhal padathinudaiya character poster vandu release pannirundanga paathingala rendu release pannirukanga therinju 9th ara adhu innum varala adhiyum vandu konja nerathil release pannirvaanga nu enakku thonudhu innaina nama pesichirukka time kuda release aayirukalam so andha rampo andha pera padikkum bodhe vandu andha manapadam pandrathuke oru nimisham thevaipadudhu aama naanum manapadam panni paakuren adhu correct ah varamaatikudhu irundhalum innoru thara adhu correct ah sollirlam ranjan kudi அன்பரசு முருகேச பூபதி முகேந்திரன் பிரிச்சு மனப்பாடம் பண்ணிட்டேன் பாருங்க இது சொல்றதுக்கே எவ்வளவு டைமா இருக்குது அப்படின்னா வந்து இதை யோசிச்சதுக்கு எவ்வளவு நாள் வந்து எடுத்திருப்பாங்க பட் இந்த உகேந்திரன் அப்படிங்கிறது வந்து இந்த என்ன சொல்றதுனா இந்த ஓக்காகவே வந்து வச்சிருப்பாங்க கடைசியில அந்த இதுக்காகவே வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க பட் ஆனா அந்த இன்ட்ரடியூஸ் வந்து நல்லா இருக்கு இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அவங்க பேர் வந்து கத்தீஜா அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ விஜய் சேதுபதி அந்த படத்துல ரெண்டு பேரும் லவ் பண்ணுவார் போல இருந்தா காத்து வாக்குல ரெண்டு காதல்னு போட்டிருக்காங்க அது ஏத்த மாதிரி அவர் நிக்கிறாரு ரெண்டு பக்கம் வந்துட்டு முகம் மாறி மாறி இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு சோ அப்படிதான் ரிவீல் பண்றாங்க அதே மாதிரி நேத்தும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் வந்து இந்த மாதிரி நாளைக்கு ரிலீஸ் ஆக போதுன்னு இது பண்ணிருந்தாங்க அந்த குஷி படத்துல வந்து அந்த விளக்கு கை வச்சு இது பண்ணுவாங்களே அந்த இது இருந்தது இருக்க மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு விக்னேஷ் சிவன் ரொம்பவே ஆர்வமா இருக்கு அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க சோ காத்துவாக்கர் ரெண்டு காதலுக்கு வந்து நல்ல டாக் இருக்கு இப்போ நம்ம சித்ரா சாரும் வந்து அதுல நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஃபுல் ஸ்விங்ல வந்து ஷூட் போகுது கூடிய சீக்கிரம் வந்து அது முடிய போகுது இன்னொரு டாக் இருந்துச்சு நவம்பர் 25th ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒருவேளை சீக்கிரமா முடிச்சாங்கன்னா நம்ம டிசம்பர்ல எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட்ல தான் வந்து நம்ம படத்தை எதிர்பார்க்க முடியும் அது ஓடிடியா தியேட்டர்ஸ் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள் நம்மளுக்கு தெரிய வந்துடும் இல்லையா சோ ஆக மொத்தத்துல ஃபர்ஸ்ட் அந்த ரிவீல் அந்த போஸ்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தோட போஸ்டர்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை தொடர்ந்து நம்ம ஒரு ஃபோட்டோ பற்றியும் பேசி ஆகணும் மாநாடு படம் நவம்பர் 25th வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்குது அது தீபாவளி ரேஸ்லேருந்து விலகி இப்போ வந்து சிம்போட் ரசிகர்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தணும்னு நானும் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்துட்டு படம் உருவாயிருக்கு பெரிய ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது இப்படி என்ன தான் இருக்குது படத்தில் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்கணும் பார்த்துட்டு வந்து தான் ஷோவில் பேசணுன்ட்டு இருக்கேன் சூப்பர் ஸோ இப்போ வந்து அந்த படத்துலேருந்து நம்ம எஸ் ஜே சூர்யாவும் நடிக்கிறார் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் தான் ரிலீஸ் பண்ணிப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்காரு நம்ம எஸ் ஜே சூர்யா ஸோ ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்ஸ் ஸோ அதுவுமே நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் நீங்கள் எப்படி ஆவலோட இருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரியான டாக்கை வைக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது ஏன்னா இந்த படம் டீசர் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எஸ் ஜே சூர்யா அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து தனுஷ் கோடின்னு பேர் வந்து எழுதியிருக்கும் ஸோ இதை யாரை மீன் பண்ணுதுன்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ கேரக்டர் நேமாக கூட வச்சிருக்கலாம் இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கேரக்டரை பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம மீம்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட மாட்டுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு அது ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்ற அந்த கேரக்டருக்கு எனக்கு தோணுச்சு பட் அது படம் வந்தா தானே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அது உண்மையாகவே வந்து உண்மையாலுமே அந்த கேரக்டருக்கு அப்படி நேம் வச்சிருக்காங்களா இல்ல வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்னு நம்ம படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதை தெரிஞ்சுக்கலாம் எனக்கு அது அதுக்காகவே பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு அதையும் சொல்லி முடிச்சிடலாம் அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் ஸோ ஜெய் பீம் படம் படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு பக்கம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டே இருக்கும் அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் சில கட்சிகள்லேருந்து சில அரசியல் கட்சிகள் சில ஜாதி கட்சிகள் மூலமாக சில நெருக்கடிகளும் வந்து படத்துக்கு வந்துட்டே தான் இருக்குது லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருந்தோம் இந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து படத்துக்கு வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா எங்களோட சமுதாயத்தை பற்றி தான் நீங்கள் படத்தில் பேசியிருக்கீங்க அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருந்தது இல்லையா இப்போ வந்து நடிகர் சூர்யா அவரோட ப்ரொடக்ஷன் அமேசான் பிரைம் இது மூணு இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் மேலே சேர்த்து அஞ்சு பேர் மேலே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த வன்னியர் சமுதாயத்துலேருந்து நீங்கள் வந்து எங்களோட சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கீங்க ஸோ எங்களுக்கு வந்து 5 crore rupees வந்து நஷ்டம் ஈடுகொடுக்கணும் ஒரு வாரத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன ஒரு பதில் வரப்போகுது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும்
பட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே வந்து இப்படி ஒரு சர்ச்சைகள் தான் வந்து போய்கிட்டே இருக்குது. அதையும் தாண்டி படம் வந்து நல்ல நல்ல வாங்கிட்டு இருக்குது. ஸோ என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இப்படி தடுக்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக திருமாவளவன் வந்து படத்தை பயங்கரமாக பாராட்டியிருந்தார். ஸ்டாலின் ஆரம்பித்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பாராட்டிகிட்டே தான் இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலும் இந்த எதிர்ப்பு வந்துட்டே தான் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி படம் வந்து ஒரு செம்மையான ஹிட்டாக தான் உருவாயிருக்கு. அடுத்ததா இப்ப அண்ணாத்த படத்தை பத்தி சூப்பர் ஸ்டாரே வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. ஹூட்ல ஆப் வந்ததுல இருந்து அவரோட குரல்ல வந்து நிறைய விஷயங்களை நம்மளால கேட்க முடியுது. ஒரு நல்ல விஷயமா இருக்கு, அவரோட ரசிகர்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எஸ், இப்ப அண்ணாத்த இந்த படம் வந்து உருவானதுக்கு காரணமே வந்து விஸ்வாசம் படம் தான். விஸ்வாசம் படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றக்காக அந்த படம் பாத்திருக்காரு. படம் போக 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 அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த கதனையோட ரேஞ்சே வந்து மாறும், கலரே மாறும். சோ அதுல வந்து ரொம்பவே இவர் எக்ஸைட் ஆகி கை தட்டிட்டாராம். சோ அதுதான் வந்து காரணம் அப்படின்னு வந்து விஸ்வாசம் படம் பார்க்கறதுக்கான காரணம். அதுக்கப்புறம் சிவா அவர்கள்கிட்ட வந்து இந்த கதை கேட்கும்போது இந்த கதையை கேட்டோன்னே வந்து இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணணும் தான் எதிர்பார்த்தேன். கிராமத்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் சென்டிமெண்ட், இது ரெண்டுமே இருக்கு. இந்த கதை வந்து கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி அடிச்சிருக்காரு. அப்படின்ற மாதிரியான இந்த வாய்ஸ்லாம் கேட்கும்போது நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, உங்களோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகர்களுக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிறுத்தை சிவா சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து சொல்லி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமா அமைஞ்சிருக்கு இல்லையா அந்த படம். ஸோ அந்த வகையில வந்து அவர் சந்தோஷத்தை இந்த வகையில வெளிப்படுத்தி இருக்காரு. சூப்பர். அடுத்ததா மாமனிதன். இப்போ காத்துவாக்கில் ரெண்டு காதல், விஜய் சேதுபதி அவர்களோட பேசுனா இப்போ மாமனிதன் அந்த படம் வந்து ரொம்ப நாளாக ரிலீஸ் இப்பாகும் அப்பாகும் அப்படின்னு அந்த படத்தினுடைய டாக் வந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ சீன ராமசாமி அவர்கள் வந்து ஒரு ட்விட் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த ட்விட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படம் 37 நாளில் வந்து முடிச்சிட்டோம். நானும் ஸ்ரீகர் பிரசாத் அவர்களும் வந்து சேர்ந்தது எடிட்டர். அவர் வந்து 37 நாளில் முடிச்சு இந்த படம் வந்து இப்போ தயாராக இருக்கு. சென்சாருக்கு நெக்ஸ்ட் வீக் அனுப்ப போகிறாங்களாம். ஸோ இப்போ மாமனிதன் இந்த படம் பற்றின எல்லா சர்ச்சைகளும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவரோட ட்விட் வந்து அமைஞ்சிருக்கு. நினைச்சேன் சொல்லுங்க. இருந்தது படத்துக்கு செம்மையா இருந்திருக்கு. வந்த படங்கள்ல ரொம்ப பயங்கரமா இருக்கு. 5 லாங்குவேஜ்ல வர ரிலீஸ் ஆயிருந்தது, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், 4 லாங்குவேஜ் நினைக்கிறேன். அண்ட் அவரும் வந்து துல்கர் சல்மானே எல்லா லாங்குவேஜுக்கும் டப்பிங்கும் பேசியிருந்தாரு. தமிழுக்கும் அவர் தான் டப்பிங் கொடுத்திருந்தாரு. சோ ஒரு மலையாள படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் தான் இருந்தது தியேட்டர்ல பார்க்கும்போது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு மலையாள ஆர்டிஸ்ட் தான், எனக்கு துல்கர் மட்டும் தான் தெரியும். அண்ட் படத்துல டொவினோ தாமஸ்க்கு ஒரு பெரிய கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு செம்மையான ஆக்டர் அவரு. அண்ட் அந்த மாதிரி அனுபமா பரமேஸ்வரனும் நடந்து நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான். சோ படத்தை பத்தி ஆரம்பிக்காம நான் நடிகர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு புரியாமே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா சினிமா நல்லா புரிஞ்சவங்களுக்கு, சினிமா நல்லா பிடிச்சவங்களுக்கு எங்கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க. என்ன சொல்றாங்க, இதையே எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் லீனியர் சப்ஜெக்ட் இதையோ சொல்லி அதுக்கப்புறம் இப்படி கனெக்ட் பண்ணாங்க. சினிமாட்டோகிராஃபி வேற லெவல், பயங்கரமான ஒரு மேக்கிங். ஸோ அதுக்காகவே வந்து படத்தை பார்க்கலாம். உண்மையான நடந்த சம்பவம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு மனுஷன் இருந்தாராப்பா, இப்படிலாம் ஏமாத்தினாராப்பா அப்படின்னு வந்துட்டு ஒரு பிரமிப்பை தான் படம் கொடுத்துச்சு. ஸோ 50-50 எனக்கு, நான் மார்க்ஸ் கொடுக்கணும்னா அப்படிதான். ஓகே, இப்போ ஒரு டாக் அந்த படத்துக்கு என்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, படம் இதெல்லாம் தாண்டி இந்த 60-70s வந்து அப்படியே லைவா காட்டியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருக்கு? எஸ், ரொம்ப அழகா இருந்தது. அந்த காலகட்டத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. ரொம்ப அழகான கேமரா ஒர்க், அது வந்து பயங்கரமா நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ நம்ம வந்துட்டு நான் குறிப்படத்தை ஆரம்பிக்கும் போதே டொவினோ தாமஸ்க்கு ஒரு பெரிய கதாபாத்திரம் நினைச்சேன், அனுபவமாக பெரிய கதாபாத்திரம் நினைச்சேன் அப்படின்லாம் சொன்னேன். அதே மாதிரி பரத், தமிழ் நடிகர், அவர் பெரிய லாங்குவேஜில் நடிச்சிருக்காரு, 5 லாங்குவேஜில் உருவாகக்கூடிய படத்தில் நடிக்கிறாரு. ஸோ அவருக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு நினச்சா அவருக்கும் ஒரு சின்ன கேரக்டர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் அவரோட ஒரு பங்கை வந்து ரொம்ப அழகாக செஞ்சுட்டு போயிருந்தாரு. ஸோ ஆன் த ஹோல் படத்தை வந்துட்டு போய் பார்த்து பிரமிச்சுட்டு வரலாம், ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு வரலாம். அப்படிதான் இருக்கு குரூப் படம். நீங்களும் குரூப் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எஸ்,
அர்ஜுன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தீங்க, புதுசா ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் அள்ளி தெளிச்சுட்டு போனாரே. தெளிச்சுட்டு உரமா உட்காந்து கேட்டுட்டே இருந்தாடா இவ்வளவு கண்டென்ட் இருக்கு இன்னைக்கு வைரல் சினிமாக்குன்னு சொல்லி. இல்ல ஆக்சுவலா அது சரி, அந்த இன்டர்வியூல அவங்க வந்து பாக்கட்டும் அப்படின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப நீங்க கேட்டனால வந்து சரி ஒரு சில அப்டேட் மட்டும் நீங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்காகவும் நம்ம சொல்லிடலாம். இப்ப விக்ரம், கமலஹாசன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க விக்ரம் 2 அந்த படம் வந்து மிகப்பெரிய டாக்க வச்சிருக்கு. அதோட கிளிம்ஸ் ஆகட்டும், அதோட ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த படத்துல தான் அவர் நடிச்சிருக்காரு. இப்ப நம்ம அந்த பேர் சொல்ல வேண்டாம், இன்டர்வியூ வரும்போது அது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல விஜய் சேதுபதி அவர்களுடைய கேரக்டர் பத்தி அவர் சொன்னாரு, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. 7 அண்ணன் தம்பிகள் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. சோ எனக்கு அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. உண்மையிலே அது கேட்கும் போது நல்லா இருந்தது. இது வரைக்கும் படத்துல வந்து ஒரு அண்ணன் தம்பி, ரெண்டு அண்ணன் தம்பி இருப்பாங்க, 7 அண்ணன் தம்பிங்க, இவர் வந்து நெகட்டிவ் ஷேட்ல தான் பண்றாரு அப்படிங்கும் போது கண்டிப்பா அவருக்கான மாஸ் அங்க வேற லெவல்ல இருக்கு. இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ், அந்த 7 பேருக்கும் ஈக்குவலான கேரக்டர் அந்த ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து அதுல ரொம்பவே இதா இருந்தாரு, கவனிப்பா இருந்தாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு வந்து, ஏன்னா எனக்கு மேல அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆக்டர், நான் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து மூத்த அண்ணனா நினைக்கிறேன் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் அதுல கொடுத்திருந்தாரு. அதுல அவர் பாராட்டியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லி இருந்தாரு. விடுதலை படத்திலயும் நான் காம்பினேஷன் நடிச்சிருக்கேன், அதுவுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. சோ யார் அந்த நடிகர், என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றது இன்னும் 2-3 நாள்ல வந்து நீங்க இன்டர்வியூல பாக்கலாம். ஸோ மண்டே இவர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதே மாதிரியான சூப்பர் சூப்பர் சினிமா அப்டேட்ஸோட. நெக்ஸ்ட் எபிசோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஐஸ்வர்யா ரகுபதி அண்ட் அர்ஜுன் மணிகண்டன்.